ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கோயம்புத்தூர் விஓசி கிரவுண்டில் இருக்கிற அண்டர் வாட்டர் டனல் அக்வேரியம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பிஷன் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இங்கே நடந்துகிட்ருக்கு, ஆனால் நான் வந்து இப்போ தான் இதை போய் பார்க்குறேன். டனல் அக்வேரியம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்க போகிறேன். வாங்க எப்படி இருக்கு போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ் டேங்கில் வந்து நிறைய மீன் வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து கலர் கலராக நண்டு இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. மொத்தம் நாலு வரிசையில் இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம டனல் அக்வேரியம் வந்து வந்தாச்சு. மீன் வந்து தொட்டியில் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி டனலில் பார்க்குறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருந்துச்சு. நமக்கு எல்லா பக்கமே மீனாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த டனல் அக்வேரியம் வந்து பார்த்தாங்க. சைடில் வந்து ஆமை, ஆக்டோபஸ், ஸ்டார் ஃபிஷ், அப்புறம் வந்து கடல் குதிரை, இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டாச்சு மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம டனலில் இருக்கிற எல்லா மீனையுமே பார்த்துட்டோம். பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோன்னா வெளியில் இந்த மாதிரி நிறைய கடை இருந்துச்சு. பொதுவாக அந்த மாதிரி எக்ஸ்பிஷனில் இருக்க பொருள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக வந்து விற்பாங்க, ஆனால் இங்கே வந்து எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் இருந்துச்சு. சில பொருட்கள்லாம் ரொம்பவே வெளியில் கிடைக்கிறத விட சீப்பாக வந்து கிடச்சிச்சு. இயரிங்ஸ் வந்து அவ்வளோ எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நிறையா கடையில் இயரிங்ஸை வந்து ஹைலைட்டாக இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்களுக்கான ஃபேன்சி ஐட்டம்ஸ், அவங்களுக்கான டாய்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருந்தது. குழந்தைங்களுக்கான பொம்மை மட்டும் எனக்கு கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. மித்த பொருள் எல்லாமே நம்ம இங்கே தாராளமாக வாங்கலாம், அவ்வளோ சீப்பாக இருந்தது. இது வந்து கோலம் அச்சு. நம்ம கோலம் சைடில் போடுற ரோல், பார்டர் கோலம் போடுறது எல்லாமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. 10 ரூபாயில் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ இவங்க கோலம் போட்டு காமிக்கிற இந்த அச்சு வந்து 50 ரூபா சொன்னாங்க. பெரிய அச்சு வந்து 100 ரூபா சொன்னாங்க. அடுத்து நம்ம ரைடர்ஸ்க்கு வந்தாச்சு. இங்கே வந்து குழந்தைங்களுக்கு தனியாக நிறைய ரைடு வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே ஸ்னோ வேர்ல்டு, 3D ஷோ, அப்புறம் கோஸ்ட் ஹவுஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து எதுக்குமே வந்து உள்ளே போகலை. பாப்பா மட்டும் கொஞ்சம் ரைடில் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் எனக்கு இந்த எக்ஸ்பிஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.